சென்னை ஓட்டேரி தலைமை காவலர் கோதண்டபாணியின் 10 வயது மகளின் கால்பாதம் அகற்றப்பட்ட விவகாரத்தில் தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரியும் கோதண்டபாணியின் 10 வயது மகள் பிரதீக்ஷாவுக்கு கால்பாதம் அகற்றப்பட்டது. உப்பு நோய் ஏற்பட்டதால் மகளுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும், மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் மகளின் கால்பாதத்தை அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் ஏட்டு கோதண்டபாணி குற்றம் சாட்டியுள்ளார். மகளுக்கு நீதி வேண்டி சென்னை தலைமை செயலகத்தின் முன்பாக அவர் போராட்டத்திலும் ஈடுபட்டார். இந்த நிலையில் தற்போது தனது மகளுக்கு தவறான சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த கோரி ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது துறை ரீதியான விசாரணை நடத்த கோரி ஓட்டேரி போலீசார் மருத்துவக் கல்வி இயக்ககத்துக்கு கடிதம் அனுப்பினர். துறை ரீதியான விசாரணை முடிந்த பிறகு அந்த அறிக்கையை ஒப்படைக்குமாறும் மருத்துவக் கல்வி இயக்ககத்தை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.